சாய்ராம். என் அன்பு குழந்தையை, நீண்ட நேரமாக நல்ல செய்தி ஒன்று தர உன் வீட்டிற்கே உன் அப்பா வந்து விட்டேன் தங்கமே. அழைப்பாயா? அதிக நேரம் நிற்பதால் கால் கடுக்குது தங்கமே. வா, வந்து நல்ல செய்தியை கேட்டு செல், சந்தோஷமாக செல். இன்றைய விடியல் உனக்கு அருமையான விடியலாக விடிந்துள்ளது தங்கமே, அற்புதமான விடியல். வாரத்தின் முதல் நாள் என் பிள்ளை நல்ல செய்தியை கேட்டு எழுந்துவிடு. என் செல்வமே, உன்னை சூழ்ந்து பல பேர் இருந்தாலும் உனக்கு உதவுவதற்கு யாருமே இல்லையே என்று கவலைப்படாதே. முழு மனதோடு நீ என்னிடம் சரணாகதி அடைந்து விட்டால் வாழ்க்கையின் ஒவ்வொரு திருப்பத்திலும் சூழலிலும் அகப்பட்டு தவிக்காமல் பத்திரமாக செல்ல துணை புரியவும், ஒவ்வொரு சிறு விஷயத்திலும் உன் தேவைகளை கவனித்துக் கொள்ளவும் உன் அப்பா நான் இருக்கிறேன். நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. தேவையில்லாமல் மனதில் கண்டதையும் போட்டு குழப்பிக் கொண்டுள்ளாய். கலங்கிய நீர் எப்படி தெளியுமோ அதுபோல் உன்னுடைய குழம்பிய மனதும் இப்போது தெளிவடைந்து எல்லா துன்பத்திலும் இருந்து விலகி வரப்போகிறாய். உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அதை நினைத்து கலங்கி நிற்க கூடாது. என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு எப்போதும் யோசித்துக் கொண்டே இருக்காதே. உன் மனம் என்ன சொல்கிறது என்று ஒரு நிமிடம் யோசித்துப்பார். உன்னுடைய துன்பத்தை எதிர்த்து நின்று போராட உன்னால் முடிந்தால் அதை நீ நிச்சயம் முயற்சி செய். உன்னால் முடிந்த அளவுக்கு முயற்சி செய். ஏன்னா உன்னுடைய கஷ்டத்தை எதிர்த்து உன்னுடைய பாதங்கள் நடக்க தயாராகிவிட்டது என்றால் பாதைகள் எல்லாம் தானாகவே வந்துவிடும். உன் பாதங்கள் நடப்பதற்கு உன்னுடைய துன்பங்களை எல்லாம் விலகி ஓடுவதை நிச்சயம் காண்பாய். உன் துன்பம் அதிகமாகுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? யார் என்ன சொல்வாங்களோன்னு நினைச்சு நினைச்சு மனசை வருத்திக்கிட்டு இருக்கிறாய். மனதை குழப்பி கவலை கஷ்டப்படுத்தாதே. அந்த எண்ணத்தை தூக்கி போட்டுவிடு. பேச மட்டுமே பக்கத்தில் வருவார்கள், உதவுவதற்கு ஒருபோதும் வரமாட்டார்கள். வேஷம் போடும் பாசக்காரர்களை மறந்துவிடு. நீயே சரி என்பதை முடிவெடுத்து விடு. சிந்தித்து செயல்படு. நிச்சயம் உனக்கு இன்ப அதிர்ச்சி கிடைக்கும் தங்கமே. நல்ல பதில் கிடைக்கும், நல்ல வழி கிடைக்கும், நல்ல தீர்வு கிடைக்கும். ஆம் செல்வமே, குடும்ப வாழ்வில் உன் பாசம் அன்பு ஒற்றுமை ஓங்கி நிற்க, உன் குடும்பத்தை மகிழ்ச்சியோடு கொண்டு செல்ல, உன் வாழ்க்கை துணை என்றும் விலகாமல் ஒற்றுமையாக இருக்க ஒரு வழி உள்ளது தங்கமே. உன் சாயப்பா சொல்வதை கேள். உன் வாழ்க்கையில் நுழைந்து விட்டேன், இனி எல்லாமே உனக்கு வெற்றிதான். நீ யாரிடமும் அன்பை பாரபட்சம் இல்லாமல் காண்பித்து விடு. ஒவ்வொருவரிடம் நீ அன்பை கொடுத்தால்தான் அவர்களிடம் இருந்து நீ பல மடங்காக அன்பு கிடைக்கும் தங்கமே. அகங்காரமும் ஆணவும் எதற்கும் பயன்படாது. பிரச்சனையைத்தான் தரும், பிரிவைத்தான் தரும். எப்போதும் கோபம் கொள்ளக்கூடாது என் பிள்ளை. எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. கோபம் இருந்தால் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. எனவே கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக்கொள். ஏன்னா கோபம் அழிவைத்தான் தரும். உனக்கு சட்டன அந்த கோபத்தை குறைக்க முடியாவிடில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக்கொள். எல்லோரிடமும் அன்பு மட்டுமே காட்டு. உன்னுள் மாற்றத்தை கொண்டு வருவது சற்று கடினம்தான். முயற்சி செய் தங்கமே. கவலைப்படாதே. அன்பை காட்டினால் வாழ்வில் பிரச்சனையே வராது. ஒற்றுமையில் குடும்பம் சந்தோஷத்தில் குதூகலிக்கும். கோபம், ஆணவம், அகங்காரம், அதிகாரம் இவற்றையெல்லாம் விட்டுவிடு. அன்பை மட்டுமே காட்டு. உன் சாயப்பா உன் வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சிகரமாக வைக்க போகிறேன் தங்கமே. மகிழ்ச்சியாக இருக்க வைக்கப் போகிறேன். உன் கஷ்டங்களையும் சந்தோஷமாக மாற்றிக்கொள். அன்பை மையமாக வைத்தே உன் குடும்ப வாழ்க்கையை நகர்த்து. மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். உன் வாழ்க்கையை நீ பிரகாசம் மட்டும்தான். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, உன் பேச்சால் 1000 பேரை சிரிக்க வைப்பதில் பெருமை இல்லை தங்கமே. உன் செயலால், உன் நினைவால் ஒருவரையாவது நீ புன்னகைக்க வைப்பதுதான் பெருமை. கடந்து விட்டால் மீண்டும் கிடைக்காது நேரம், கடந்து விட்டால் மீண்டும் கிடைக்காது வாய்ப்பு. வாழ்வில் சரியான நேரங்களில் சரியான வாய்ப்புகள் உன்னை தேடி வரும்போது பயன்படுத்திக் கொள் தங்கமே. உன்னிடம் என்ன இருக்கிறது என்பதை விட என்ன இல்லை என்று ஆராய்ந்து கேலி பேசுவதில்தான் இந்த உலகம் அதிக அக்கறையோடு இருக்கிறது. உன்னை சுற்றியுள்ளவர்கள் இருக்கிறார்கள். உன்னிடம் என்ன இருக்கிறது என்பதை விட என்ன இல்லை என்று ஆராய்ந்து கேலி பேசுவதில்தான் உன்னை சுற்றி உள்ளவர்கள் அதிக அக்கறை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். கவனமோடு கவனமாக செயல்பட்டுவிடு. ஒருவருடைய வழிகளையும் வேதனையும் புரிந்து கொண்டவர்கள் மற்றவர்களை எப்போதும் காயப்படுத்த மாட்டார்கள். எல்லோரிடமும் நல்ல அன்பை செலுத்திவிடு. ஒரே மாதிரியான அன்பை செலுத்திவிடு என்றுதான் புரிகிறேன். இன்னொன்று சொல்றேன் கேட்டுக்கோ. பூமியில் விதைக்கப்பட்ட விதை கூட எதிர்ப்பை சமாளித்து முளைத்து காட்டுகிறது. உண்மைதானே?
உன்னட்ட திறமையா இல்லை, உன்னட்ட திறமையா இல்லை தங்கமே. ஒவ்வொரு நாளும் காட்டில் சிங்கத்தால் கொல்லப்படுகின்ற நிலையில் உயிர் வாழும் மான் கூட பிரச்சனைகளை சமாளிக்கிறது. பெரிய மீன்களால் ஆகாரத்திற்காக விழுங்கப்படும் நிலையில் இருக்கும் சிறிய மீன்கள் கூட கடலில் புலம்பாமல் வாழ்கிறது. எப்போது வேண்டுமானாலும் வெட்டப்படுகின்ற வாழ்க்கையை அனுபவிக்கின்ற மரங்களும் நிமிர்ந்து நிற்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆகாரத்திற்காக பல மைல்கள் தூரம் பறந்தாக வேண்டிய பறவைகளும் மனம் சரிப்படையாமல் முயற்சி செய்கிறது. யோசி தங்கமே, நான் சொல்வதை யோசி. சிறியதான உடலையும் பல கஷ்டங்களையும் சமாளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் எறும்புகள் கூட துவண்டு போகாமல் வாழ்ந்து கட்டுகிறது. உனக்கு என்ன இல்லை, உனக்கு என்ன இல்லை தங்கமே? நீ வாழ்ந்து காட்டலாம். தண்ணீரே இல்லாத பாலைவனத்தில் உயிர் தரிக்க வேண்டிய நிலையில் இருக்கும் ஒட்டகங்களும் எங்கும் ஓடி போகாமல் அதில் வாழ்ந்துதானே காட்டுகின்றன. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று புரிகிறது அல்லவா? எப்படியும் வாழ்ந்தே ஆக வேண்டியதுதான் வாழ்க்கை. அதை ஏன் புலம்பிக் கொண்டு வாழ வேண்டும்? அதை ஏன் நீ வெறுத்து கொண்டு வாழ வேண்டும்? அதை ஏன் நீ தப்பிக்க பார்க்க வேண்டும்? அதை ஏன் என் பிள்ளை அழுது கொண்டு வாழ வேண்டும்? மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் வாழ்ந்துதான் பாறேன், மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் வாழ்ந்துதான் பாறேன். உன்னால் முடியும் தங்கமே. இது உன் வாழ்க்கை என்ற போது மிச்சம் இருப்பது ஆனந்தத்தை தவிர உனக்கு வேற என்ன இருக்கிறது? எனவே ஆனந்தமாக வாழ்ந்துவிடு, வாழ்ந்து காட்டு. ஒரு உலகுக்கு ஒரு சான்றாக நீ வாழ்ந்து காட்டு. உன்னால் முடியும் தங்கமே. உனக்கு அப்படிப்பட்ட குணம் இருக்கிறது, உனக்கு அப்படிப்பட்ட திறமை இருக்கிறது, உனக்கு அப்படிப்பட்ட மனதில் தெம்பு தைரியம் இருக்கிறது. யோசிக்காதே தங்கமே, சிந்தனையில் இருந்துதான் அறிவு தோன்றுகிறது. அது பண்பட்ட பல கேள்விகளை எழுப்பி உன்னை விடை காண வைக்கிறது. ஏன், எதற்கு, எப்படி என்ற வினாவை எழுப்பி பயன்படுத்தித்தான் பாறேன். சிந்தனை இல்லாவிட்டால் உலகத்தில் இயங்குகிற சக்தியே இருக்காது. சிந்தனையின் மூலமே உன் முன்னேற்றத்தை காண முடியும் தங்கமே. ஒன்றை பற்றி தொடர்ந்து எண்ணிக்கொண்டே இருப்பதும் ஆராய்ந்து கொண்டிருப்பதுதான் சிந்தனை. உன்னால் சிந்திக்க முடியும், சிந்தித்துதான் பாறேன். நீ அனுபவிக்கும் இன்பங்கள் எல்லாம் சிந்தனையிலிருந்து பிறப்பதுதான் தங்கமே. யோசித்து செயல்படு என்றுதான் சொல்ல வருகிறேன் உன்னப்பா. யாராக இருந்தாலும், எந்த தொழிலை செய்பவர்களாக இருந்தாலும் சிந்தனையை உயர்வாக வைத்திருங்கள். நிச்சயம் உங்கள் சிந்தனையால் நல்ல வழி காட்டும் தங்கமே. நல்ல வாழ்க்கை வாழலாம். உன் மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் அழித்துவிடு. நன்றாக இருப்பேன், லட்சியத்தை அடைவேன் என்ற முதலில் நீ நம்பிக்கையாக இரு. அப்போதுதான் உன் வாழ்வில் வெற்றியும் அமைதியும் ஏற்படும். நேர்மையாக நல்ல எண்ணத்துடன் சிந்தனை செய். நான் எதிர்பார்க்கும் எந்த நன்மையும் நடக்கவில்லை, கெடுதலே நடக்கிறது என்று மட்டும் புலம்பி விடாதே. மாற்றம் ஏற்படும், நல்ல மாற்றம் ஏற்படும். சில விஷயங்களை நீ எதிர்பார்த்து நடக்காமல் போனால் உனக்கு தீமைதான் என்று முடிவு செய்து விடாதே. வாழ்க்கையில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இருப்பது இயற்கைதான். ஆனால் உன் வாழ்வில் எது ஏற்றம் இறக்கம் என்பது முடிவு செய்வதை விட காலம் அதனை முடிவு செய்யும் போது ஏன் இப்படி நடந்தது என்று உனக்கு புரியும். கவலைப்படாமல் உன் கடமைகளை மட்டும் செய். அன்பான, நிறைவான, மகிழ்ச்சியான வாழ்க்கை என் ஆசீர்வாதங்களுடன் நன்றாக வாழ்வாய். இதுதான் நீ எதிர்பார்த்த செய்தி. அன்பான, நிறைவான, மகிழ்ச்சியான வாழ்க்கை என் ஆசீர்வாதங்களுடன் நன்றாக வாழ்வாய். இனிமேல் எல்லாமே ஏற்றம்தான் தங்கமே. இது என் சத்திய வாக்கு. உன் மனம் தெளிவானால் உன் வாழ்க்கை தெளிவாகும். அதை விட்டுவிட்டு தேவையில்லாத சிந்தனைக்கு இடம் கொடுக்காதே. முதலில் அதை மாற்றிக்கொள். மாற்றான் விஷயத்தில் தலையிடக்கூடாது. தேவையில்லாமல் எதற்கும் நீயாக முன்வராதே. அவரவர் விதிப்படிதான் நடக்கும். மீறினால் வருத்தப்படுவாய். உன் வாழ்க்கையை சீர்படுத்தி கர்ம பலன்களை விளக்கி, கடந்துள்ள உடல் மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட வியாதிகளை விளக்கி, உன்னை பெரும் செல்வந்தனாக அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் என் பிள்ளையை உயர்த்தப் போகிறேன். அதற்கான நேரம் தொலைவில் இல்லை. இதுவும் இன்றைய நாள் முதல் நடக்க தொடங்கிவிடும். அதனுடைய அறிகுறி தெரிந்துவிடும். எனக்காக யாரும் இல்லை என்று மட்டும் புலம்பாதே. உன் கண் போல் நான் காப்பேன், உன்னை கண் போல் நான் காப்பேன் தங்கமே. விரைவில் மாறுதல் ஏற்பட்டு உன் மனம் தெளிவு பெறும். ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.